ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை பொங்கலுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சிடலாங்க. 5 விசில் வந்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சட்டிக்கு மாற்றிட்டு நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். கடைஞ்சதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மல்லியிலையே தூவிடலாங்க. தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.